மதுரை சென்னை வழியே பூரி கொல்கத்தா காசி குறைவான கட்டணம் ஆனந்த வசதிகளுடன் 12 நாள் உலா ரயில் யாத்திரை. தவசி படத்துல வடிவேலிட்ட பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி அந்த அட்ரஸ் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ஒசாமா பில்லடன் பதறுவாங்கல்ல நெஞ்சடைச்சு. அப்படி நாமெல்லாம் நெஞ்சடைக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அங்கெல்லாம் போய் உட்காந்து ஏதாவது பேசி, ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க, எங்கேயாவது குறைந்தபட்சமாக ஒரு ப்ரூஃப் ரீடன், என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு கவர்னர், இப்படிலாம் பேசுகிறீங்களே எல்லாரும் பகிர்கிகிர்னு சிரிப்பாங்களே, ஊர் முழுக்க ஓட்டுவாங்களே அப்படிங்கிற எண்ணம் துளியாவது உங்களுக்குலாம் இருக்குதா அப்படின்னு அவர் மனசாட்சி அவரே இந்த கண்ணாடி பார்க்குறப்ப சொல்லுவார். அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படித்தானா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தவராவது அந்த புரோஹித்ரா, அவராவது வந்து இங்கே பாரு குப்பை எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி இங்கே பாருங்கள் குப்பை கிடக்குது, இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் பீடா துப்பியிருக்காங்க சார், அது நார்த் இந்தியாவில் யாரும் துப்பிட்டு போயிட்டாங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு கேஷுவலாக போயிட்டு இருந்தார். இவர் வந்து சனாதனங்கிற வார்த்தையை வந்து இவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. 1951 அப்புறம் தான் சாதியை உருவாச்சு. இப்படி அப்போ பல வகையில் வந்து இந்த ரவி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால வந்து ஒரு பக்கம் பல்கலைக்கழக சர்ச்சைகள், இன்னொரு பக்கம் போகும் இடமெல்லாம் சனாதனத்தை ஆதரித்து பரப்புரைகள்னு இவர் வந்து ஆளுநராக அல்லது வந்து கதாகலட்சேபம் செய்யக்கூடிய ஒரு பிரசங்கியாக அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது. இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறப்ப அது இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கிறது, உண்மையிலே அது ஒரு சம்பவம் தான் சொல்ல முடியும். தர்மபுரி திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர் அவங்க தொகுதியில் ஒரு அரசு விழா, இது ஒரு குளத்தை வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு பணி. அங்கே அதிகாரிகள் பிடபிள்யூடி அதிகாரிகள்லாம் சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் ஒழித்து பூஜை பண்ண ஆரம்பிக்குமே இவர் போய் தன்னுடைய தொண்டர் கூட போய் அதை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன் நீங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு விழாவை ஏன் மதச்சடங்குகளோடு தொடங்குறீங்க, அப்படி மதச்சடங்குகளோடு தொடங்குனீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இமாமை கூப்பிடுங்க, அப்போ ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை கூப்பிடுங்க, மத நம்பிக்கையற்ற கடவுள் நம்பிக்கையற்ற அவங்களையும் கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்தது தானே இந்த சமூகம். அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இந்த குளங்கிறது எல்லாருக்கும் தானே பயன்படுத்தக்கூடியது, அரசுங்கிறது எல்லாருக்குமானது தானே, அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு மதச்சடங்கு வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்கார். உண்மையிலே அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் வந்து தர்மபுரி எம்பியும் இருக்கார் அப்படிங்கிறனால வந்து இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறத ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற கட்டணம் கட்டப்போய் மதச்சடங்கு கூட ஆரம்பிக்கிறாங்க. ராக்கெட்டு ஏவுறதுலேருந்து ரபேல் விமானம் வாங்குற வரைக்குமே வந்து மதச்சடங்குகளோடு தான் வந்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்படியான ஒரு கேள்வி வந்து நடந்திருக்கிறது. வந்து நிறைய டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும், நிறைய விஷயம் சொல்லணும், எங்கே சொல்ல விடுறாங்க அப்படி தான் போகுது. சரி, உள்ளே போய் பேசுவோம். இது சொல்கிறத சொல்லிட்டோம். ஒளிப்பதிவாளர் கணவனுடன் நான் கார்த்திக். சிவகுமார் அப்படின்னாலே வந்து எய்தர் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வேகமாக படிச்சுட்டு போவோம், போர் அடித்தா சில பக்கங்கள் ஸ்கிப் பண்ணுவோம். ஒரு புக்கெல்லாம் வந்து ஃபுல் புக்கே வந்து வெறுமனே வெள்ளை பேப்பர் மட்டுமே வச்செல்லாம் கூட புக் வச்சுருக்காங்க. ஆனால் முன்பக்கம் ஒரு புக்கு பின்பக்கம் ஒரு புக்குங்கிற மாதிரி ஒரு புக் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்னது அது? ஆமாம், அது வந்து எழுத்தாளர் சோபா சக்தியுடைய சலாமலை அப்படிங்கிற ஒரு நாவல். அதை தான் நம்ம வந்து தினந்தோறும், அதாவது தினந்தோறும் இல்லை, வாரத்தின் முதல் நாள் ஒரு புத்தகத்தை நம்முடைய பார்வையாளர்களுக்கு பரிந்துரைப்பது அப்படிங்கிற அடிப்படையில் சோபா சக்தி எழுதிய சலாமலை அப்படிங்கிற நாவலை வந்து பரிந்துரைக்கலாம். சோபா சக்தி அப்படிங்கிறது சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, ஒரு ஈழத்து எழுத்தாளர், இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த எழுத்தாளராக இருக்கார். நிறைய முக்கியமான நாவல்கள் எழுதியிருக்கார். ஏற்கனவே அவருடைய சிறுகதைகள் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய கட்டமைப்பை நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு. ஒரு பக்கம் வந்து சிகப்பு கலர் அட்டா, இன்னொரு பக்கம் நீல கலர் அட்டா, ப்ளூ கலர் அட்டா. வந்து இந்த பக்கம் இருந்தும் அந்த கதையை படிக்கலாம், அந்த பக்கம்தும் அந்த கதையை படிக்கலாம், அந்த பக்கம் வந்து தலைகீழாக இருக்கும், திருப்பி வச்சுட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புடைய ஒரு நாவல். ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் அந்த கதையிலே இருக்கிறது. அந்த கதையில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வாக்கியம் என்னென்னா, உலகம் முழுக்க ஒரே ஒரு கதை தான் இருக்கிறது அப்படிங்கிற வரி வந்து வேறு வேறு பாத்திரங்கள் வேறு வேறு சூழலை வந்து சொல்லுவாங்க. ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஜபானந்தன் அப்படிங்கிறவர், அவர் வந்து புலம்பெயர்ந்து போகிறார். அவருடைய தங்கை வந்து இலங்கை விமானத்தினுடைய அந்த விமானத்து குண்டு வீச்சில் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருடைய அக்காவை வந்து இந்திய அமைதிப்படை, இந்திய இராணுவம் இங்கேருந்து போய் வந்து அவங்களுடைய அக்காவையும் அவங்களுடைய அம்மாவையும் பாலியல் வன்முறை செய்து விடுகிறது. அவங்க அக்கா இறந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழலில் அவர் பாங்காங்குக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு அகதியாக அவர் விண்ணப்பிக்கிறாரு. அங்கே அவருக்கு கிடைக்கல, திருப்பி ஃப்ரான்ஸ் போகிறாரு. ஃப்ரான்ஸில் போயிட்டும் அகதியாக அவர் விண்ணப்பிக்கிறார் வந்து. ஆனால் அவருக்கு அந்த அகதி, ஒரு அகதியாக போகிறவர்கள் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை என்ன, எப்படியெல்லாம் அவர்கள் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விரிவான ஒரு கதையாக சொல்லுகிறது. வந்து ஒரு ஸ்பாய்லர்லாம் சொல்ல முடியாது வந்து, ஏன்னா இது வந்து ஒரு சினிமா கிடையாதுங்கிறனால. கடைசியில் வந்து அவருடைய மகன் ஃப்ரான்ஸ் இராணுவத்தில் சேர்ந்து இறந்து போயிடுறாரு. வந்து
அதன் காரணமாக அவருக்கு வந்து ஒரு அகதை அந்தஸ்துங்கிறது ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழலோடு அந்த கதை முடிகிறது. அதற்கிடையில் வந்து ஒரு ஈழத்தமிழர் ஒரு அகதியாக புலம்பெயர்ந்து சட்டப்படி அந்த ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி அவர் எப்படி சட்டப்படி அகதியாக அங்கீகரிக்கப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறத வெவ்வேறு விதமான வேதனைகளோடு அது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு அகதி விண்ணப்பம் எப்படி எழுதப்படுகிறது, என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட சூழலெல்லாம் வந்து அகதிகள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அங்கே அவரோட இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு ஈழத்தமிழர், அவர் வந்து ஒரு தியேட்டரில் வேலை பார்க்குறவர் வந்து போகிற போக்கில் மெட்ரோ ரயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ஸுக்காரர் வந்து தள்ளி ட்ரெயினில் வந்து தள்ளி கொன்று விடுகிறார். ஒரு நிறவெறி வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இனவெறி இன்னொரு பக்கம் நிறவெறி, இந்த ரெண்டுக்கும் இடையில் அல்லாடக்கூடிய ஒரு அகதியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு பக்கம் சோபாசகத்துக்கே உரிய ஒரு பகடி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு வலியும் வேதனையும் மிக்க ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நிறைய வித்தியாசமான மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல். உண்மையிலேயே சமீபத்தில் படித்த புத்தகங்களில் சமீபத்தில் படித்த நாவல்களில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாவல்னு சொல்லலாம். கருப்பு பிரதிகள் பதிப்பத்தோடைய வெளியீடாக சோபாசக்தி எழுதிய சலாம் அலைக் நாவல், அது கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய நாவல். அதுவும் இன்றைக்கு நம்முடைய பார்வையாளர்களுக்காக பரிந்துரைக்கலாம். நான் இத்தனை முறை சொல்லியும் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடியா கடந்த வீக்கெண்டு ஃபுல்லாகவே வந்து செமகாண்டில் இருந்திருப்பார். நான் தான் இடைக்கால பொதுச் செயலாளர், அவங்கெல்லாம் கட்சியில் இல்லைன்னு சொல்லியாச்சு. கட்சியில் இல்லைன்னு சொன்ன ஒரு நபரை, கட்சியை விட்டு நீக்கிய ஒரு நபரை, அந்த ஃபேமிலியவே கட்சிக்கு ஆகாதுன்னு சொன்ன ஒரு நபரை நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்னு அடைமொழி அழைச்சி கூப்பிடுறீங்க அப்படின்னா இதுக்கு திமுக பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் தானே, ஓபிஎஸ்க்கு பின்னாடி. அதனால தானே கொரோனா வந்திருக்கு. ஆமாம், அதனால தான் கொரோனா வந்திருக்கு. இன்னொன்று மட்டும் என்னென்னா, ஸ்டாலினுக்கு கொரோனா வரக்கூடிய அதே காலகட்டத்தில் ஓபிடி சுரத்துக்கு கொரோனா வருகிறதே, அது கொரோனாவா இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி வைத்திருக்கமே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கலாம். ஏன்னா சசிகலா வந்து ஓபன்னீர்செல்வத்தை அதிமுக விட்டு நீக்குவதற்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான காரணமே இருவரும் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான், இது பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தால்தான் பரவக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறனால ரெண்டு பேத்துக்கு எப்படி அட் த டைமில் ஒரே நேரத்தில் வந்துச்சு? ராமதாஸுக்கு ஒரு பக்கம் கொரோனா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொரோனாவா இல்லையா என்று தெரியாத புது வகை கொரோனா, உருமாற்றப்பட்ட கொரோனா, இங்கே வந்து ஸ்டாலினுக்கு கொரோனா அப்படிங்கிறனால இவங்க தான் அடுத்த கூட்டணி அமைப்பாங்களா? ஏதோ ஒரு மாந்தோப்புக்குள்ள உட்காந்து அந்த டிஸ்கஷன் நடந்திருக்குது. ஆமாம், இது வந்து கொரோனாவா அல்லது கூட்டணி கொரோனாவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஹூகானா அந்த நகரத்து விஞ்ஞானிகளுக்கே எழும்பியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் நோய்க்கூறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் உடல்நலம் திரும்ப வேண்டும் என்று நாம் வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் திமுக தான் என்று சொல்லி சசிகலாவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி தொடர்ச்சியாக குற்றம் சுமத்திக்கொண்டே இருக்கிறார்கள். ஜெயக்குமார்லேருந்து ஆரம்பித்து ஜெயக்குமாருக்கும் அரசு பாரதிக்குமான அறிக்கை போருங்கிறது தினமுமே போய்கிட்டே இருக்குது. உங்கள் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, எங்கள் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து குழாயில் தண்ணி பிடிக்கல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து டெய்லி அறிக்கை, இடையில டிஆர்பி அலுவலர் அறிக்கை விட்டுருந்தாரெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. சசிகலா இந்த இதுக்கு கேஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்பப்போ அது இதற்கான காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலினுக்கு கொரோனா வந்தது அப்படிங்கிறமே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன், நான் வருந்துகிறேன், அவர் வந்து உடல்நலம் வந்து மீண்டும் அவர் வந்து நலம் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது ஓகே, அது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அம்மா இறந்த பொழுதும் ஸ்டாலின் நலம் விசாரித்தார், அதே மாதிரி வந்து சீமானுடைய அப்பா இறந்தப்பையும் சீமான் அண்ணாமலை எல்லாருமே ஸ்டாலினுடைய உடல்நலம் விசாரித்தார், அது வரவேற்கத்தக்க ஒன்று. அடுத்து இரண்டு நாட்களில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொரோனா அப்படின்னு செய்தி கேள்விப்படவே மறுபடியும் ஸ்டாலின் வந்து ஒரு பரஸ்பர மரியாதையோட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன், அவர் உடல்நலம் தேர வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதா இப்போ அதிமுக காரர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அணியினோடு மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து எழுப்பி இருக்கிறது. நாங்கள் தான் அவரை போன வாரமே நீக்கிட்டோமே, எதிர்க்கட்சி துணைத் தலைவரை நீக்கிட்டோமே, அப்படி இருக்கிற கூடிய சூழல் அவர் இப்போ கழக பொருளாளரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அடிப்படை உறுப்பினரே கிடையாது, அப்படி இருக்க சூழலில் இவர் எப்படி ஒருங்கிணைப்பாளர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்னு போடலாம்? அப்போ திமுக தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது, தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய எல்லா வித வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வேலை நீ இதுக்கு சிரிக்க மாட்டே தெரியும், ஆனால் காண்டா வேலை அதனால தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலினோட அட்மின் ட்வீட் போட்டிருப்பாரோ, எதுக்கு இதை பண்ணீங்க, நீங்கள் காண்டாங்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே எடப்பாடி பழனிசாமியை காண்டாக்குவதற்காக இதை செய்தாரா? அதுவும் கொரோனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபோன் ஒரு நிமிஷம் கூட இதாப்பா இது அப்படியே ட்வீட்டாக போட்டுரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரா என்னங்கிறது தெரியலை. இருந்தாலும் திமுக இதுக்கு பின்னணி இருக்குதா இல்லை அப்படிங்கிற கேள்வி உண்மையிலே வந்து ஒரு பெரிய பாதிக்கத்தக்க ஒரு கேள்வி தான். அதிமுக பலவீனம் அடைந்தால் அதனால் திமுக வந்து பலனடையுங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக பலவீனம் அடைந்தால்
திமுகவும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு மோதல் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக இங்கே 72 அதிமுக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ 2022 50 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டக்காஃபாரம் வந்து ஒரு பேட்டியில் கூட கமல் கூட சொல்லியிருந்தார் நினைக்கிறேன், வந்து ரஜினியும் கமலும் நானும் வந்து தெரிஞ்சே தான் அந்த விளையாட்டை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம், அந்த கிரௌண்டில் நாங்கள் தான் மாற்றி விளையாடுறப்ப மட்டும்தான் வேற யாரும் அங்கே வராமல் நாங்களும் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அந்த கோல் போஸ்ட்டில் அவர் இருப்பார் இந்த கோல் போஸ்ட்டில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தான் இங்கே ஒரு திராவிட கட்சி மாநில உரிமை இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க முடியும். இதை தாண்டி இதனுடைய பிடி தளர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு தேசிய கட்சி தான் வர முடியும் அப்படிங்கிறப்ப என்ன தேசிய கட்சின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி. அது பிரச்சனையே கிடையாது, ராகுல் காந்தி அடிக்கடி வெளிநாடு போயிறாங்கிறனால அது வந்து தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அவரோட சேர்ந்து அதுவுமே ஃபாரின் டூருக்கு போயிடலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்கிறப்ப வந்து பிஜேபி தான் எல்லா விதமான சர்ச்சைகள் பிரச்சனைகள் ப்ரெஸ் மீட்டு அப்புறம் ஆளுநர் ரவியை கூட்டிகிட்டு வந்து சனாதன பரப்புரைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால பிஜேபி தான் அடுத்த இடத்துக்கு எப்போ வருவோம், அன்னையப்ப சாமன் திருநையப்ப காளியாகுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க தான் காலியாக இதாக இருக்காங்க ரெடியாக இருக்காங்கிறனால பிஜேபி இங்கே வந்துவிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பாளர்களுடைய கவலையாக இருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பாளர்களில் ஒரு தரப்பு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதிமுக நம்ம காப்பாற்றணும், அதிமுக காப்பாற்றலாம் பிஜேபி இங்கே வந்துடும். ஒரு பேர் என்னென்னா பிஜேபி உள்ள வந்துடும் திமுக கூட்டு போடுங்க அப்படின்னாங்க, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி உள்ள வந்துடும் ஏடிஎம்கே காப்பாற்றணும் அப்படிங்கிறனால ஓட்டை வந்து சிறிவதியாக பிரித்து 50% திமுகவுக்கு போட்டுட்டு 30% அதிமுகவுக்கு போட்டுட்டு 20% யாருக்காவது போட்டுங்க, இந்த பிக் பாஸில் 50 ஓட்டு கொடுப்பாங்க அதை ஆளுக்காளுக்கு பிரித்து போட்டுக்கலாம். அந்த மாதிரியே தேர்தல் கமிஷனை சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் 5,000 ஓட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு சரி இந்தாப்பா நீ ஒரு 10 காசு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அதை கொடுக்கலாம். தென்னமரத்துக்கு ஒரு குத்து, பானசினத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு குத்து, ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து அப்படின்னு போட முடியுமான, இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படிலாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை அதிமுக பலவீனம் அடைந்து அது சிதறினால் கூட பாதி பேர் வந்து திமுகவுக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். நயினா நாகர் இந்த மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் பிஜேபிக்கு போவாங்கிறது ஒரு பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். பாண்டியராஜன் பார்த்தா உங்களுக்கு டவுட் வரல? அவ பண்ணி அங்கேருந்து இங்கே தானே வந்தார். ஆனால் ராஜேந்திர பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி பிஜேபி போவாருங்கிறீங்களா? போக மாட்டாரா? அவர் அவர் அப்பப்போ காவி சட்டை தான் போட்டு சுத்துறாப்புல, அவர் மேலே இருக்கிற கேஸுக்கு ஜெயிலுக்கு தான் போவா, அப்படி அங்கே போனால் பிஜேபியில் சீட்டு கொடுத்துருவாங்கல்ல? அது கரெக்ட் தான், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் கூட ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கலாம். அப்பா பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து ஓபன். மைத்திரேயன், ஆமாம் மைத்திரேயன், அவனீதகிருஷ்ணன் ஒருத்தர், பியூட்டிஃபுல் காஷ்மீர். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க பிஜேபியில் சேர்றதும் ஒன்று தான், அவங்க அரசியலை விட்டு பொது வாழ்க்கை விட்டு விலகிறதும் ஒன்று தான். ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் எதுக்குங்க பாஜகவில் சேரணும்? அதுவும் கரெக்டு தான் வந்து, ஆமாம் அரசியல் விட்டு விலகிறதும் ஒன்று தான், பிஜேபியில் சேர்றதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. இதனால் வரைக்கும் ஓப்பன் இஷ்யூத்தின பின்னாடியில் பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிறப்ப இப்போ திமுகவும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ திமுக வெர்சஸ் பிஜேபியா, அல்லது எடப்பாடி வெர்சஸ் ஓப்பன் இஷ்யூமா, அல்லது ஓப்பன் இஷ்யூத்தின் பின்னாடி வந்து திமுக பிஜேபி ரெண்டுமே கூட்டணியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள். ஒரு ஏதோ கமலுடைய ட்வீட் படித்த மாதிரியே கொச கொசம். இந்த தோல்பட்டைக்கு பின்னாடி பாஜக, இந்த தோல்பட்டைக்கு பின்னாடி திமுக, ஒரு 56 இன்ச்சுலாம் சொல்லுவோம்ல, ஓபிஎஸ் ஒரு 80-90 இன்ச் இருக்கும் போல, ஆளாளுக்கு பிரித்து பிரித்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போம், அந்த கேரக்டரோட கதை, அந்த கேரக்டரோட பெயர் மறந்து போயிடுச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டி தூக்கிட்டே போவோம் அப்படி வந்து. அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? பேரில் என்னங்க இருக்கு? சரி ஓகே, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இந்த பக்கம் பிஜேபி அந்த பக்கம் திமுக வச்சு அப்படி தூக்கிட்டே போவார் இவங்களுக்கு ஓபிஎஸ். ஆனால் என்னென்னா இந்த ஸ்டாலினுடைய ஆதரவு, அதாவது ஸ்டாலின் திமுக உண்மையிலேயே ஓபன் நிமிஷத்துக்கு பின்னாடி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் சொன்ன மாதிரி குழப்பி விடுவோம் அப்புறமேல தெளிவடையட்டும், கொஞ்ச நாளைக்கு அவங்க சந்தேகத்தோடு இருக்கட்டும் நம்ம பின்னாடி இருக்கோமா இல்லையோ அப்படிங்கிற ரேஞ்சுக்காகவே இதை பண்ணியிருப்பாங்களோ மாதிரி. இப்போ அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா, எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடணும், அந்த ட்வீட்டில் ஒருங்கிணைப்பாளர் எதிர்கட்சி தலைவர்னு போட்டாங்கன்னா ஓபிஎஸ் டீம் சொல்லிடும் எடப்பாடிக்கு பின்னாடி திமுக தான் இருக்குது. எடப்பாடிக்கு ட்வீட் பண்ணணும், என்ன ட்வீட் போடுவார் அவர்? என்ன ட்வீட் போடலாம்? இந்த மாதிரி இப்போ சென்னை இந்த செஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறோம், மோடி எல்லாம் கூப்பிட்றதுக்கு டிஆர் பால்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன், நீங்கள் அப்படியே வந்து சேருங்க, கூத்தூர் வரைக்கும் ஏற்கனவே வந்திருக்கீங்க, மகப்பிள்ளி வருவாங்க, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி தரேன்னு ஒரு ட்வீட் போடலாம். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, அதிமுக பொதுக்குழுவால் அதிகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அவங்களோட உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு அண்ணாமலை ட்வீட் பண்ணும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் எழுதிய அந்த கம்பர் எழுதிய சேக்கலா ராமாயணத்தை நான் படித்தேன், மிக சிறப்பான புத்தகம் அது, வந்து 25,001 புத்தகம் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டார்னா வந்து கச்சேரிக்கு கலை கட்டும். இப்படி தான் போயிட்டு இருக்குது வந்து, யாருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. சசிகலா வந்து, நான் இருக்கும்படி கட்சியை யாரும் அழிக்க பார்க்க மாட்டேன், நானே தான் அழிப்பேன்,
இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து ஒரு குழம்பிய குட்டையில் யார் மீன் பிடிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு படமும் சொல்லுவாங்க இல்லையா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாட்டிகளுக்கு தான் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக ரெண்டாக பிளந்திருப்பது அப்படிங்கிறது, ஒரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் பிஜேபின்னு யார் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் யாருக்கு அந்த ஆதாயம் போய் சேரப்போகுது, அல்ல மறுபடியும் வந்து அந்த குடும்ப பாட்டு பாடி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இல்லை. இது எல்லாமே முழுக்க முழுக்க சசிகலாவோட ஸ்கிரிப்ட் தானா? எப்படி சசிகலா ஜெயிலுக்கு போனப்ப எடப்பாடி சிஎம் ஆக்கினப்ப ஓபிஎஸ் டீம் வெளியிருந்து நாங்கள் தான் அதிமுகன்னு சொன்னப்ப வந்து ஓபிஎஸ் டீம்ல 19 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் டீம்ல வந்து எம்எல்ஏக்களே பெருசா கிடையாது. அதனால இப்போ அவர் கிடக்கிறாரு, மற்றபடி இந்த எம்எல்ஏக்கள்லாம் கம்மியாக இருக்குங்கிறனால ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டு அக்கா நீங்கள் மறுபடியும் வாங்கக்கா அப்படின்னு சசிகலாவை கூப்பிட்டு இவர் வந்து சண்முகசுந்தரமா மாதிரி பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நீங்கள் எங்களை விட்டு விட்டுட்டு போனப்போ எப்படி கட்சி வந்து கட்சியிலேருந்து சில பேர்லாம் உள்ளே வந்து சீர்குலைக்க நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் ஒரு ஆட்சி முடிஞ்சு அவங்களெல்லாம் வெளியே அனுப்பி திரும்பி பார்த்தீங்களா அக்கா அதே மாதிரி கட்சி உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி, அக்கா நான் வந்துட்டேன் அந்த டேபிள் மட்டும் இல்லை கூதல் வந்து அந்த டேபிள் மட்டும் தந்தீங்கன்னா நான் அதே மாதிரி மறுபடியும் நீலவானம் பாட்டில் கமல் ரிவர்ஸில் ஓடுவார்ல அந்த மாதிரி தவழ்ந்தே பேக்கில் ரிவர்ஸில் ஓடி கட்சி திருப்பி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். வச்சு ஆப்பிள் அழுகாம நான் அப்படியே வச்சிருக்கேன் கட்சியை அப்படி மாதிரி கொடுப்பேன். இது ஒரு அதீத கற்பனை, இது வந்து விக்னம் படத்து பார்ட் 2 கதைன்னு நினைக்கிறேன். திமுக பின்னாடி இருக்கலாங்கிறதெல்லாம் கற்பனை கிடையாது, இது மட்டும் கற்பனையா? சரி, ஆனால் அடுத்த வாரம் எதையாவது புக்கில் வரும் அப்போ இருக்குது. அதிமுகவில் எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமிலாம் சிஎம் அவன் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. எடப்பாடியே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் தான் சொல்லிட்டா அப்படியே நான் எதிர்பார்க்கல, இதுக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ட்டு அப்படி வந்து இறைவன் அந்த டேபிள் கட்டிலிருந்து வரம் கொடுத்தாரு என்னன்னு தெரியல. வந்து இறைவி சசிகலா. ஓ இறைவி, சரி ஓகே. ஷோடலா செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி, இன்று யாரும் இப்போ நல்ல நல்ல சம்பவம் அப்படின்னு பார்க்குற முன்னாடி நம்மளுடைய பார்வையாளர்கள் மாதவன் அப்படிங்கிற ஒரு மெயில் பண்ணியிருந்தார். ஷோக்கு ஒரு பெரிய ஃபேன் ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கு இன்று பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். அதே மாதிரி ஜைனுல் அபிதீன் அப்படிங்கிறவரும் மெசேஜ் பண்ணியிருந்தார், இன்று அவருடைய பேரன் முகமது ஆசிஃப் அவருக்கு பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகமது ஆசிஃப். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பிரபலங்களுக்கு பிறந்தநாள், பிரியங்கா சோப்ரா, பூமி பட்னேக்கர், இது போக நெல்சன் மண்டேலா கூட ஒருத்தருக்கு பிறந்தநாள் நினைக்கிறேன். ஏன்னா வெப்சைட்ஸ்களே அப்படி தான், பூமி பிரியங்கா சோப்ரா ஃபஸ்ட்டும் நெல்சன் மண்டேலா மூணாவதும் காட்டுறாங்க. நெல்சன் மண்டேலா பாவம் இல்லை? நிச்சயமாக பாவம் தான். வந்து நெல்சன் மண்டேலா பற்றி நம்ம நிறைய பார்வையாளர்களுக்கு தெரிந்திருக்கும், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். இனவெறிக்கும் நிறவெறிக்கும் எதிரான ஒரு உரிமை போராட்டத்திற்காக ஒரு காந்திய வழியில், அதாவது ஒரு அறப்போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்தி அதன் காரணமாக சிறையில் இருந்தவர். பிறகு அவர் அதிபராகவும் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். நிறைய அரசு ரீதியான விமர்சனம் கூட மண்டலம் மீது வைக்கப்படுவதும் உண்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நெல்சன் மண்டேலா அந்த நிறவெறிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இன்றைக்கும் கூட அது ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் ஆப்ரோ அமெரிக்கர்களுக்கான உரிமைகளுக்காக தொடர்ச்சியான குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த குரல்களில் மிக மிக முக்கியமான ஒரு குரலாக மண்டேலாவுடைய குரல் இருக்கிறது என்பதும், உலகம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இரோம்சர் மேலாவிலேருந்து ஆரம்பித்து ஆங்சான் சூகி வரைக்கும் வந்து நிறைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறவழியல் போராடுபவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக நெல்சன் மண்டேலா இருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயம். மண்டேலா ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கான எப்போதுமான ஒரு ஆதர்சம் என்ற வகையிலே மண்டேலா நினைவுகூரத்தக்கவர். வேற யார் சொன்னீங்க? பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா தமிழில் தான் அறிமுகமானாங்க. இன்ஃபேக்ட் பாலிவுட்ல தான் அவங்க ஏற்கனவே தமிழன் படத்தில் காமெடி, அவங்க வந்து பாலிவுட்ல தான் அறிமுகம் ஆயிருக்கணும். ஒரு சின்ன சர்ஜரியில் வந்து அவங்களோட மூக்கில் சில பிரச்சனைகள் ஆயிருது. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து ஒரு ராசியில்லாத நடிகை, ஐயோ இவங்களை வந்து எந்த படத்துலையும் கமிட் பண்ண மாட்டோன்னு எல்லா படத்துலையும் அவங்கள வந்து ஊற்றி வச்சிடறாங்க. அதற்கு பிறகு தமிழில் தான் ஒரு ஹீரோயினாக அறிமுகம் ஆகிறாங்க. அதிலிருந்து இப்போ குவான்டிகோவில் ஆரம்பித்து நிறைய ஆங்கில வெப் தொடர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க. பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கும் இனிய பதினாலு நல்வாழ்த்துக்கள். நன்றி. மதுரை சென்னை வழியே பூரி கொல்கத்தா காசி அலகாபாத் செல்லும் உலா ரயில் குறைவான கட்டணத்தில் தங்குமிடம் உணவு வசதியுடன் 12 நாள் ஆடி அமாவாசை யாத்திரையை தவறவிடாதீர்கள்.